ஆமென். லூக்காயின் சுவிசேஷம் 10 அதிகாரம், லூக்கா 10:38 யாராவது சத்தமாக வாசிங்க. லூக்கா 10:38 தப்பு. லூக்கா 10 38 வசனத்தில் அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அதாவது மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு செய்தியை பார்த்தோம். சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை தன் வீட்டிலே பந்து இருக்கும்படி அழைக்கிறது பார்க்குறோம். இங்கே மார்த்தாள் என்கிற ஒரு பேர் கொண்ட ஸ்திரி அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார். இயேசு எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த சீமோன் என்கிற அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு பந்திருக்க போனதுமே அங்கே ஒரு காரியத்தை நோட் பண்ணார் பாருங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களை கழுவவில்லை, என்னை முத்தம் செய்யலை அப்படின்லாம் எதுவும் செய்யலு சொல்கிறார் பரிசேயனை. ஆனால் அந்த பாவியான ஒரு ஸ்திரீ வந்து தன் தலை வயிறினால் கண்ணீரோடு கூட அவர் பாதைகளை ஓடாமல் மொத்தம் செய்து பரிமள தைலத்தெல்லாம் ஊற்றி ஒரு காரியத்தாக செய்கிறார். அதே மாதிரி இங்கே மார்த்தாள் என்று பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி தான். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாளாம். ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போ ஒருத்தர் ஏற்றுக்கிற வர வைக்கிறாள் இயேசுவை. வந்த உடனே இயேசு வர வச்சு உள்ளனே வேலை செய்ய ஆரம்பிச்சா ஒருத்தி வந்து அவள் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாளாம். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்ல வேண்டாம். இயேசு அவளுக்கு பெருமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்கு குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றான். ஆண்டவர் பாருங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குற, என் வசனத்தை கேட்பாங்களா, என் சித்தத்தை செய்வாங்களா, கவனமெல்லாம் அதில் தான் இருக்குது. இவன் அநேக காரியங்களை வேலை செய்து கவலைப்பட்டுக்கிறா, ஒத்தி மட்டும் அவன் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இவளை தான் பாராட்டுறான். யாரு? மரியாள். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அந்த சீமோனுடைய இடத்துல ஒரு பாவியான சிறிய பாராட்டுறாங்க. இவள் மிகவும் மதிப்பு கொண்டாலே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு விசுவாசம் ஒரு ரச்சித்தது சொன்னார். அங்கே பரிசேய சீமோனை பாராட்டவே இல்லை. இங்கே மார்த்தாள் அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு இவளை பாராட்டல. மரியாள் தன்னை விட்டு எடுப்பான் நல்ல பகுதி பாதத்தில் வந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தான். அப்போது 42 வசனத்தில் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆமாம், மரியாள் என்னத்தை கேட்டுருந்தா? இயேசுன் பாதம் தருகே உட்கார்ந்து ஜீவ வார்த்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா? அநேக காரியங்கள் கொடுத்து கவலைப்பட்டு இருக்கிறா. கவலைப்பட்ட பிசாசு ஏவிட்டே கேட்குது. அநேக காரியங்களை கொடுத்து நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா பிசாசுக்கு தீனி போட்டு ஒரே குடும்பமே சமீபப்பட்ட குடும்பமாக இருக்கான். கவலைப்படங்கள் பார்த்துக்கிட்டே
இல்லைங்களா? கவலைப்படுற கவலைப்படுற ஆளுகள் எல்லாம் பாரு, அவங்கள ரொம்ப நீ பரிதாபம் பண்ண நினைக்காதீங்க. குடும்பத்துக்கு அசுத்தாவை ஏய் விட்டுன்னு வேலை பார்த்துக்கிறாங்க அவங்க. கவலைப்படுறவங்களை பார்த்தா அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லணும், கவலைப்படாது. இயேசுக்கு கரெக்டாக சொன்னார் பாரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அந்த காரியத்தெல்லாம் கெடுத்துக்கிற நீ குடும்பத்தில் எல்லா காரியத்தையும். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பகை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவளுடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இவ குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாள். வசனத்தை கேட்டு 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 குடும்பத்துக்கு சாபத்தெல்லாம் துரத்திக்கிறாவோ மரியாள் ஜீவ வார்த்தை காதில் போகுது. அவர் என்ன சொல்லியிருப்பார், இயேசு ஜீவ வார்த்தை பேசியிருப்பார், உன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது, அதனால பிசாசு குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வரும், வியாதியை வறுமையை தரித்திரத்தை கொண்டு வந்துடும், உன் வாழ்க்கையில் பெரிய பெரிய இப்படியெல்லாம் சொல்லியிருப்பார். பரிகாரம் நான் தான் சொல்லியிருப்பார், உன் பாவத்துக்கு போய் தேவன் தர உலகத்துக்கு கொண்டு சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்க 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 அவன் மூலமாக அசுத்தாவையெல்லாம் ஓடுது, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். மரியாள் மரியாள் மூலமாக அவகிறார் பாரு, இயேசு கண்டுக்கவே இல்லை, போய் வேலை செய்து அந்த வேலை இந்த வேலை இந்த கவலை அந்த கவலை இந்த கவலை அநேக காரியத்தை கவலை பண்ண அநேக பிசாசுகள் கொண்டு வந்துட்டான். கையை தட்ட இல்லையா, அப்போ அப்போ மரியாள் மார்த்தாள் ஒரே குடும்பத்தில் தான் ரெண்டு பேர் ரெண்டு தன்மையில் இருக்கிறாங்க. ஒருத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்குறா, ஜீவ வார்த்தையை கேட்குறா, ஜீவாதிபதி வந்திருக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார், தண்ணி திராட்சோசமாக அவமான வெக்கத்தெல்லாம் நீங்கள் கல்யாண வீட்டில் மக அற்புதத்தை செய்தார். மாத்தா இது லாசர் வீட்டுக்கு போனார், அங்கே செத்த லாசர் உயிரோடு கூட ஏற்றார். இப்படி அநேக வீட்டுக்கு போய்க்கிறாரு, போனதெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. இந்த வீட்டுக்கும் வராரு, இங்கே வந்து மரியாதை பாராட்டாள். தேவையானது ஒன்றே மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் கூட ஒன்று அநேக காரியங்கள் கொடுத்து கவலைப்பட்டு கலங்கணும், இல்லைன்னா அவருடைய வார்த்தை கேட்டு தேவன் தலைவர் கிறிஸ்துவை கொடுத்து பிரச்சனையை தீர்க்கிற குடும்பத்தில் பிசாசின் சதி திட்டத்தை முறியடிக்கிற பெண்கள் கையை தட்ட இல்லையா. ஆமாம், அப்போ நீங்கள் என்னதான் கவலைப்பட்டு கலங்கினாலும் காரியம் வந்து மாற போகிறது கிடையாது. கிறிஸ்துவை விட்டுட்டு நீங்கள் கவலைப்பட்டு 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 நீங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனையை தான் கூட்டுறீங்களே தவிர அதனால் ஒரு மாற்றம் வரப்போறது கிடையாது. அது பிரச்சனை மேலே அப்புறம் மாம்சமானது ஒன்றுக்கு வராது. மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனோ சமாதானம். கிறிஸ்து அவர் தேவ நீதி உயிர்ந்ததுமா இருக்கிறாரு. குடும்பத்தில் கடன் தொல்லை வியாதி வறுமை, குடும்பத்தில் கணவன் மனக்குள்ள பெரிய பலவித போராட்டங்கள் இருக்குது, வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது, அவமானங்கள் வெக்க இருக்குது, திருமண தடைகள் பொருளாதார எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம். அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறது, எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அம்மா அண்ணன் குடிக்கணும், எங்கள் அண்ணன் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, இதே நினச்சி கவலைப்பட்டு 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 பிசாசுக்கு தீனி போட்டு தீனி போட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஊரு போடுற. ஏசு கவலைப்படாத, சோத்து போகாத, பயப்படாத. அப்போ என்னதே பண்ணோம், ஏ வார்த்தையை கேளு, ஜீவ வார்த்தையை தெய்வம் தனக்கு உலகத்துக்கு கூட அசுத்தாவி ஓட்டிடும், பசுத்தாவி தேவதூர் வந்துடுவாங்க, கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னார். அந்த நல்ல பங்கை கவனி மரியாள் தெரிந்து கொண்டாளா? நீங்கள் யார் மரியாதை போகிறக்கு போகிற மாத்தாள் போகிறக்கு போகிறீங்களா? யார் போகிறக்கு போகிறீங்க? மரியாதை மாத்தாளா அறிக்கை பண்ணுங்க, மரியாதை மாத்தாளா? நான் மரியாதை போல இருக்க போகிறோம்மா, நீங்கள் யார் போகிற மாதிரி போயிருக்க கையை தட்ட இல்லையா. இந்த சைடு மௌனமாக இருக்கிறது பார்த்தா எல்லாம் மாத்தா கேஸ் போல் சேர்ந்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அசுத்தா ஏவி ஆச்சுலேயே பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் கவலைப்படுறீங்க போல் சேர்ந்து. மாத்தாலாம் மரியாதா கையத்த கடையே கையத்துடா கைய இது மாதிரிங்க. மரியாதை போல இருந்தா ஒரு வழியாக வந்த பிசாசு ஏழு வழியாக ஓடிட்டான். கிறிஸ்து தேவன் கணக்கு உலகத்துக்கு மரியாதை போல கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு உரோகமாக வந்த பிசாசு அழகைத்து ஓடியே போயிடும். ஏசு எங்கே போனால் நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு. ஆமாம், இந்த ஜீவ வார்த்தையை ஜீவ வார்த்தையை உன் பேர் தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு கொடுத்தா எப்பேற்பட்ட பிசாசு உன்னை விட்டு பயந்து போய்த்தானாக வேண்டும், பசுத்தாய் வந்து தானாக வேண்டும், தேவதன் பணிபுரி செய்து தானாக வேண்டும். கையத்தட்ட இல்லையா.
அதனால் அன்பானவனே மரியாதை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறது செஞ்சது தப்பு, அதனால பிரச்சனை, அதனால கவலை, முடிவில்லா பிரச்சனை, கவலை கவலை கவலை, மனசு ஒடிஞ்சு போயிடும், சரீரம் கெட்டுக்கூடும், பிபி வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், அப்புறம் கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியரு, இப்படி பல விதமான வியாதிகள் கொடுக்கும். கவலை 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 பயம் வெறுப்பு காசு வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும், கவலை ரொம்ப மிகுதியாகும், தற்கொலை இந்த தற்கொலையை தூண்டும், இப்படி பல விதமான காரியங்கள் அவமானம் வெக்கம் நெந்த எண்ணமும் வரட்டும். இயேசு தன்னை விட்டுடுவார், இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்கிறாரு, அவர் நல்ல மேய்ப்பன், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவனுக்கு முழு உலகங்களாக வெளிப்படுத்தன்னு சொல்லும் போது அன்பாலே நீங்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். வேதத்தில் இன்னொரு டைப்பு பெண்கள் இருந்தாங்க, ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒத்தி பேர் வஸ்தி, ஒத்தி பேர் எஸ்தர். இந்த வஸ்திக்குள்ள அழகானவ தானா, ஆனால் ஒரு சன்மார்க்கியவா, கிறிஸ்துவ அறியாதவ, தேவனை ஆட்டுக்கிட்டத்துக்கு நீதிமானாக்க முடியாது, ஆபுலாம் சந்தித்து கிடையாது. அவள் பாரு, அவள் புருஷன் என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க, தவிர கிறிஸ்துவ தேவன் தான் உலகம் வெளிப்படுத்த முடியல, அவளால் தெரியல, அவள் புரஞ்சாதி, அவள் கவலைப்பட்டு கவலை ராஜபதவியே ஏறிட்டான். அதே ராஜபதவியில் எஸ்தர் வரா, பிரச்சனை வந்ததுமே தேவ சமூகத்துக்கு போறா, தேவன் என்ன சோ அதன்படி செய்தா, விருந்திலே திராட்சரசம் பரிமாறினாள், அந்த யூதகுலத்தையும் ஆசீர்வாதமாக. அப்போ நீங்க வசதி போல இருக்கக்கூடாது, யாரு போல இருக்கணும், யாரு போல இருக்கணும், எஸ்வர போல இருக்கணும். அல்லேலூயா. வஸ்திக்கு வந்த பிரச்சனை காட்டு, வஸ்திக்கு வந்து நடனமான சொல்றா ராஜா, நீங்க படிச்சீங்களா எஸ்தர் புஸ்தகத்தை, அவ வந்து அழகான அழகானவ, அவ வந்து எல்லாரும் பத்தியும் நடனமாட சொல்றாரேன்னு அவருக்கு போகும் வஸ்திக்கு. அந்த பிரச்சனையை தேவனுடைய வழியில ஃபேஸ் பண்ண முடியல, மாம்சீகமா போய் முயற்சி பண்ணா. கட்சியில ராஜா வந்து என்ன பண்ணாரு, அந்த வஸ்தி பதவி விட்டே நீக்கிட்டா, அதுக்கப்புறம் எஸ்தர் அந்த பதவிக்கு ராஜ பதவிக்கு வந்தா. ஆனா எஸ்தர் வந்த பிரச்சனை யூத குலத்தையும் ஆளே க்ளோஸ் பண்ண, அப்படிப்பட்ட சோதனை அவளுக்கு, அவளுக்கு நடனம் ஆடணும் சோதனை, இவளுக்கு ஆளையே க்ளோஸ் பண்ணாம. ஆனால் இந்த சோதனை வெற்றிகரமாக எஸ்தர் ஜெயித்தா. காரணம் என்னன்னா, அவர் தேவனை பற்றி நன்றாய் அறிந்திருந்தார். கையத்து நல்லா. அப்போ அப்போ அப்படி போங்க. அப்போ அப்போ வசிக்கு தேவனை குறித்த அறிவில்லை, அவ ஆதாம் மூலமா பிறந்தவா. ரொம்ப கஷ்டம், சத்தியத்தை கேளுடா, வசியை போல இருக்கக்கூடாது. வசி வந்து பிரச்சனையை மேற்கொள்ள முடியாத ஒரு பெண்ணு. எஸ்தர் எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டா, காரியத்தை மாற்றி அமைக்கிறா, ஆகாச ராஜா கையெழுத்து போடுறா, எஸ்தர் காரியம் ஜெயமா இருந்திருப்பா. போது போது யார் கையெழுத்து போடுறாங்க, போதும் இங்கே கவனிங்க, சத்தியத்தை கவனிங்க, பாயிண்ட் விட்டுறக்கூடாது. அப்போ இன்னொரு இன்னொரு பெண்ணு இருந்தாங்க, இன்னொரு பெண் ரெண்டு பேர் இருந்தாங்க, யாரு, ஓர்பால் ரூத்து. ஓர்பால் என்ன பண்ணா, அவள் வந்து மோவாவிய பெண்ணு ரூத்து கூட வந்து நகோமி கூட வரவே இல்லை, கத்திர உறுதியாக பற்றிக்கல, அவள் பிரஜாதியாகவும் போயிட்டா, அவளை பற்றி வேதம் சொல்லலை. ரூத்து கத்திரை நம்பி வந்தாள், அவளுக்கு ஒரு பெரிய, அவளுக்கு ஒரு நல்ல அழகான போவாசை வைத்த அந்த இயேசு கிறிஸ்து வம்சம் வரலாறு ரூத்து சரித்திரம் வந்து ரூத்து பேர் வந்து பார்க்குறோம். அதனால் தேவனை பற்றி கொண்ட எல்லோரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் உலகத்துக்கே ஒளியாக இருந்திருக்கார். தேவனை விட்டு விட்டவர்கள் குடும்பத்துக்கே சபிக்கப்பட்டவர்களாக, வியாதிப்பட்டவர்கள் வரும்பு பலதான் பிசாசின் காரியத்துக்கு அடிமையாகி எல்லா ஆசீர்வாதம் ஏந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆதாமின் சிந்தை மரணம், அது கவலை வேதனை துக்கத்திலே மூழ்கிடும், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். அதான் சொல்கிறார் நீ. அப்போது 41 லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த கவலைன்னாவே இயேசுக்கு பிடிக்கா தெரியுமா உனக்கு, கவலைப்படுற ஆர்த்தமாக பார்த்தா ரொம்ப பயங்கரம், நம்ம கவலையை சாதாரணமாக நினைக்கிறோம், கவலைப்படுறாலும் பயங்கரமான பிசாசாவிய ஏவுறவாது, பில்லி பிச மந்திரவாதம் மாதிரி அது, கவலை கவலை குடும்பத்திலே மந்திரவாதம் பண்ணுற மாதிரி அது, எதுக்கு எதுக்கு இருந்தாலும் கவலை, புருஷனை நினைச்சு கவலை, பிள்ளைகளை நினைச்சு கவலை, எல்லாரும் நினைச்சு கவலைப்பட்டு 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 பயங்கர அசுத்தாவியாக இருப்பாங்க. எனவே ஒரு முடிவு பண்ண, எந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் ஊதியம், தரித்து எல்லையற்ற ஐஸ்வர்யம், அவர் தழுப்புகால் சுக பாவத்துக்கு தமிழ் மறைவார், மரணத்துக்கு தேவ நீதி ஊதியம் எனக்குள்ளே இருக்குது, அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அந்த கவலைப்படுற எண்ணத்தை இதில் காட்டும் போது காரியம் மாறுதலாய் முடிந்து விடுகிறது. சூசான் நகரம் ஆர்ப்பணித்து போடப்பட்டது எஸ்தர் காலத்தில், சூசான் நகரமே ஆர்ப்பிச்சு அவர் செய்த வேலை, விருந்திலே திராட்சை காரியம் மாதுளாய் முடிந்தது சொல்லப்படுகிறது. அதனால் நாம் எஸ்தரை போல இருக்க வேண்டும்,
மரியாதை போல் இருக்க வேண்டும், ரூத்தை போல் இருக்க வேண்டும். ஆமாம், ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். தேவையானது ஒன்றே மரியாதை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு மரியாதை ஆள் போற்றி புகைகிறாருங்க இயேசு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ எந்த பிரச்சனையும் ஜெயிக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய கடவுள் ஆபத்து விபத்து நாசம் பொல்லாதவன் எதையும் ஜெயிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினால கோலியாத்து பிரச்சனை தாவிதி ஜெயிக்கிறான். சவுலு போர் வீரர்கள்லாம் இருக்காங்க, கோலியாத்து பார்த்து கவலைப்பட்டுக்கிறான், இவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ கவலை 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 கவலை. ஆனால் தாவிதி நீயோ நீ கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான், பிரச்சனை தீர்த்து வைத்தான் தாவீது. ஆபிரகாம், மீஷாக்கு, யாக்கோபு எல்லா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தவர்கள், உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்தார். இன்றைக்கு உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இல்லைன்னா கவலைப்படவே, கண்டிப்பாக கவலைப்படணும். கிறிஸ்துவை விட்டுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக கவலை சூழ்ந்துக்கும், வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும், ரசனையாக இருக்காது, ஒரே வாழ்க்கை. எதுக்குலாம் மனுஷனாக பிறந்தணும்னு போயிடும். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாவுக்கு பசுத்தா ஏறுங்க, குடும்பத்துக்கு ஆசுவாதம், பட்டருக்கு தேச உலகத்துக்கு ஆசுவாதமாக இருக்கு. ஜெபம் பண்ணும் பசுத்துக்கு தாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கத்தாவது. தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆடுகிற மாற்றால் அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்கி 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 ஆடுகிற குடும்பத்தையே சாபம், சரீரம் ஒடுங்கி போச்சு, அசுத்தாவிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரியாலோ அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஜீவ வசனம், நாடிய வழியில் சத்தி ஜீவனமாக இருக்க நல்ல மேற்பட்ட நாடுகள் ஜீவனையே கொடுக்கிறாள். இந்த ஜீவ வார்த்தை கேட்டு கேட்டு தேவன் தனக்கு உலர்ந்து கொடுத்து அசுத்தாயத்தின் குடும்பத்துக்கே ஆசுவாதமாக இருக்கிறாள் மரியாள். மாற்றாலோ குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறாள். அடுரே விசோதிக்கிறார்கள் மாற்றாலை போல அல்லாமல் மரியாதை போல தேவடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இடைவிடாமல் கத்திரை நாளைக்காலும் துதி எப்போது வாயில் இருக்கும். இரவு பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், நீர்கால் ஒருவன் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவள் செய்வதெல்லாம் வாழ்க்கை சொல்லப்பட்டுகிறது. அவள் அப்படியாக இரவு பகலும் கத்துடைய வேதத்தில் தியானம், கிறிஸ்துவேசுக்குள்ளே தியானமாக இருக்கணும். அந்த கிறிஸ்துவேசு சரீரத்துக்கு ரத்தத்துக்கு வெளியே வாழ்ந்து சகல பரலோகமே இருக்குது. தேவன் சொல்லி குடும்பத்தார் பேர் தேவன் தனக்குள்ள கிறிஸ்துவ வீடு அசுத்தாக பசுத்தா இருக்கு, குடும்பத்துக்கு ஒளியாக, பட்டணத்துக்கு தேசத்துக்கு போகிறதுலாம் ஒளி உப்புமாக இருக்கேன். இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு நீ ஆசுவத்தை நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் கதாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, தெரியாதே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்தம் சகல பாவத்தை சொல்லி நீக்கி சுத்திக்கிற இயேசு ரத்தம் ஓவர் போய்டு தேவத்தனக்கு ஆதாவும் முழுவது சகல பாவத்தையும் சாபத்தின் மாதிரி தன்னுக்கு விடியலாக்கி ஆசுவாதம் ஐஸ்வர்ய சமாதம் சந்தோஷம் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த சத்தியம் கேட்குற ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கதாவே. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. அவர் செய்கிற சகல உபகாரம் வருவார். ஆலேலூயா. கத்திரிக்கு மனிதாவதாக பெயர் பார்க்கலாம். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பத்திரிகை சபை நடந்து ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக செய்து கூட ஃபேஸ்புக்கில் கூட சீர்காமல் தாமதத்தில் சொல்லுங்க. யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் கத்திரமுடைய ஆசிரியமானாக இந்த செய்தியை மறுபடி பண்ணுவீர்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள். இல்லை ஏராளமான செய்திகளை கத்திரமுடைய ஆசிரியப்பாராக இந்த செய்தி 3/9/2023 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்திரமுடைய ஆசிரியப்பாராக